சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவோர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. செவ்வாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு, ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாடுறோம். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2023-2024. அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளாணையின் வண்ணம் December 1, 2023 வெள்ளிக்கிழமை முதல் January 24, 2024 புதன்கிழமை வரை தினமும் காலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்தி மாலை இருமுடியணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம். அன்னையின் அருளை பெறுவோம். சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. செவ்வாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு, ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் வந்தோம். ஓம் சக்தி. இன்றைய நாளில் கடந்த கால தோல்விகள் அகன்று அன்னை அருளுடன் வெற்றி சிந்தனைகள் மிளிரும் நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பக்தர்கள் மன நிம்மதியோடு இங்கே இருமுடி செலுத்தும் போதுதான் அழைத்து வந்த தொண்டர்களுக்கும் இங்கே இருமுடி பணி செய்யும் தொண்டர்களுக்கும் பலன் கிடைக்கும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று நீலகிரி மாவட்டம் கஸ்தூரிபா நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கர்நாடகா மாநிலம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள். என் பேர் அனுசியா, மந்தவெளி மன்ற தலைவி. தலைவி சொல்லக்கூடாது, எங்க அம்மா தான் தலைவி, என்னை பெத்த அம்மா தான் தலைவி. ஓம் சக்தி. எல்லா கோயிலுக்கும் போற மாதிரி தான் நான் இந்த கோயிலுக்கும் வந்தேன். ஆனால் இன்னமும் எங்கள் அம்மாவை பார்த்த உடனே என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு, என்னை எங்கள் அப்பா மாதிரி ஈர்ப்புத்தனமாக இருந்தது. சரின்னு வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு அங்கப்பிரசம் பண்ணும்போது என் திருமாங்கல்யம் கைண்டு தொலைஞ்சி போச்சு ரோட்லேயே. உடனே அம்மா கிட்டே வந்தேன், என்ன திருமாங்கல்யம் தொலைஞ்சிருச்சா, போ நான் வந்து கட்டுறேன், நான் சென்னைக்கு வரேன்ல அப்போ உனக்கு பண்ணி வைக்கிறேன்னார். அதே மாதிரி சென்னைக்கு வரும்போது திருமாங்கல்யம் வாங்கி வச்சேன். இன்றைக்கி நான் கட்டியிருக்கிறது அம்மா வாங்கி கொடுத்தது தான். ஒன்று, ரெண்டாவது, எங்களுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தொண்டு தர்மம் தியானம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அம்மா சொல்லுது, ஏழைங்களுக்கு தர்மம் பண்ணு, தொண்டு செய், நான் சொல்கிற தொண்டு செய்துக்கிட்டே இரு. முதல்ல சோதனை தர்ற மாதிரி இருக்கும், பின்னியும் அதுதான் பக்கபலமாக இருக்கும். இதை சொல்லி 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 நான் இருக்கிறது மயிலாப்பூர் பிராமின் ஏரியா, எல்லாரும் குரு குருன்னு கும்பிட்றாங்களே, நமக்கு ஒரு குரு இல்லையே அப்படின்னு நினச்சேன். எனக்கு அருமையானது குருவோட தெய்வமும் சேர்ந்து கிடச்சிருக்கு. மறக்கும் என் குடும்பமே அம்மா சந்தை அடியில் காலடியில் கிடக்கிறோம். இதனால் எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அம்மா கிட்டே போனவுன்ன தொண்டு செய்தியா, நான் சொல்கிற தண்டை கடைசி வரைக்கும் சொன்னேன், இதை 40 வருஷமாக செய்துக்கிட்டு வரேன். இந்த விசிராந்தி தொண்டு, பிளைண்டு கூட்டு வரேன், ஹேண்டிகாப்டு கூட்டு வரேன், காது கேட்காத வாய் பேசாத குழந்தைங்களை கூட்டி வரேன். இதெல்லாம் அம்மா ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அங்கே போய் கூப்பிடு, அம்மா பணமே இல்லை, நீ போ செய்யணும்னு முதல்ல இறங்கு, பைய மாட்டிக்கின்னு பணம் தானாக வரும்னு. 48 வருஷமாக செய்துக்கிட்டுறேன் எங்கள் அம்மாவில். இந்த அம்மா இல்லைங்க தெய்வம்,
தெய்வம், பராசக்தி தெய்வம். உயிர் இருக்க வரைக்கும் எனக்கு தொண்டு மட்டும் பண்ணிட்டு போயிடணும். அம்மா சொன்னது, மூச்சு நிற்கிற வரைக்கும் தொண்டு பண்ணு, வேற எதையும் பார்க்காத. இது பண்ணால் மேலே இடம் கிடைக்கும். தொண்டு தான், வேற ஒன்று எந்த கோயிலுக்கு போனால் தொண்டு கிடைக்காதுங்க. இந்த மேல்மருவத்தூர் மண்ணில் மட்டும்தாங்க இந்த தொண்டு. தொண்டுக்கு தாங்க இன்றைக்கி பொம்பளை கூட்டம் விழுது. எனக்கு மட்டும் அவள் தாய் இல்லை, 1.5 கோடி 2 கோடி மக்களுக்கு அவள் தாய். தாய் சக்தி. குரு வாழ்க, குரு நலன் வாழ்க. கடலூர் மாவட்டம் வன்னீர்பாளையம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள், சிங்கப்பூர் வாழ் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் செவ்வாடை பக்தர்களின் சார்பாக, சென்னை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை பொன்னேரி சிறுவர் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு அரிசி, பிரெட், போர்வை மற்றும் அன்னதானம் வழங்கி மிக சிறப்பாக மக்கள் நலப்பணி செய்தனர். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.